ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ்மின் வியூலா தமிழ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சுவையான முந்திரி பருப்பு அல்வா எப்படி செய்யறன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஜாஸ்மின் வியூலா தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நம்ம ஜாஸ்மின் வியூலா தமிழ் கிச்சனில் எப்பெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை வரும். முந்திரி பருப்பு அல்வா செய்ய தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். நான் ஒரு கப் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கப் சுகர், 3 ஏலக்காய், 1 கப் பால், தேவைக்கு நெய் எடுத்திருக்கேன். இனி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். வெந்நீரை நல்லா சூடு பண்ணி நான் முந்திரி பருப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா ஊறட்டும். நீங்கள் பச்சை தண்ணிலையும் ஊற வைக்கலாம், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நாம் சுகரையும் ஏலக்காயும் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா ஊறிடுச்சு, அது கூட எடுத்து வச்சிருக்கிற பாலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தேவைக்கு நெய் விட்டு முந்திரி பருப்பு போடுறேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் சேர்த்துடலாம். இந்த சுகரில் நம்ம ஏலக்காயும் சேர்த்துருக்கோம். இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துட்டேன். பாத்திரத்தில் இப்படி ஒட்டாமல் வரும்போது அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இறக்கிடலாம். என்ன வெட்டுவானே, முந்திரி பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும், ரொம்பவும் சத்தானது. வீட்டை செய்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.